கேள்வி பதில் நிகழ்த்த இருப்பவர் திருவள்ளூர் மண்டல துணை தலைவர் பேராசிரியர் அருள்நிதி வி. ராதா பிரகாஷ் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் எனக்கு தெரிந்ததை கூறுகின்றேன். அவர் ஐயா அவர்கள் வேதாத்திரியத்தில் மிக்க ஈடுபாடும் ஆராய்ச்சியும் உடையவர், கடின உழைப்பாளி. 15 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலை தொண்டாற்றி வருகின்றார். அவர் கிராமிய திட்டத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றியது எனக்கு அவரது உழைப்பு நன்றாக தெரியும். ஆர்வமுடன் எங்களை பள்ளி கல்லூரிகளுக்கு அழைத்து சென்றுள்ளார். அதை இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். ஞானாசிரியர் விருதை பெற்றவர். இத்தகைய சிறப்பு பொருந்திய ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளை அன்பர்களின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா வாழ்க வல்லமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகரிஷியுடைய நினைவு இருந்து பதில் அளிக்க உள்ளோம். இந்த பதிலானது வந்து நான் அளித்தாலும் அது இறைநிலையும் மகரிஷியும் இணைந்து எனக்குள் இருந்து பதில் அளிப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். வாழ்க வளமுடன். அதனால வந்து இறைநிலையிலிருந்து கேள்வி கேட்பதற்கு அவர்கள் அனைவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒவ்வொருவராக கேள்வி கேட்டால் மகரிஷியோட இருந்து அந்த பதிலை அளிக்கப்படும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவதாக அருள்நிதி ராஜலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? வாழ்க வளம். கேக்குது மேடம். வாழ்க வளமுடன். போரூர் அறக்கட்டளைக்கு, அம்பத்தூர் அறக்கட்டளைக்கு, ஆவடி அறக்கட்டளைக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஐயா பரிசு வாங்கினதுக்காக. அதே போல நீங்க நல்லா சிறப்பா எல்லாருமே முன்னுக்கு கொண்டு வரீங்க, எங்களை மேல வளர்ந்து வரவங்களை. ஒரு சின்ன கோரிக்கைங்க ஐயா, வேதாத்திரிய பாடல்கள் பாடுறதுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒதுக்க முடியுங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏன்னா பாடலுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதே போல மாசத்துல ஒரு நாள் மௌனம் நீங்க நம்ம ஜூம்லயே நீங்க நடத்தின ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா, சிறப்பா இருக்குங்க ஐயா. இதனுடைய பணிவான வேண்டுகோள் கோரிக்கை நிறைவேற்றினா நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிச்சயமா மேடம், நிச்சயமா. வாரத்துல ஒரு நாளாவது கொஞ்சம் மௌனம் நடத்தலாம். கொஞ்சம் பாப்போம், வர மாதத்துல அதை பத்தி யோசிச்சு செய்யலாம் மேடம். நன்றி உங்களுடைய ஆலோசனைக்கு. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்றைய கேள்வி நேரத்தில் வேதாத்திரியத்திலிருந்து ஐயம் தெரிதல் என்கிற மிக மேன்மையான ஒரு நிகழ்ச்சி. சாமிஜி வந்து இருக்க சொல்ல இதை வந்து அவர் பிரம்மஞான வகுப்பாக இருக்கட்டும், ஆசிரியர் பயிற்சியாக இருக்கட்டும், இரவு 8 மணிக்கு மேல வந்து அவருடைய அவரிடம் கேள்வி கேட்கலாம். மிக சிறப்பான ஒரு பதில் அதுங்க வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நம்மளுடைய உலக சமுதாய சேவை சங்கத்தின் திருவள்ளுவர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளை ஜூமின் வழியாக இன்று நடத்தப்படுகிறது. இதுக்கு பதில்கள் அளிக்க நமது பேராசிரியர் திரு ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள் இதுல நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரு வேதாத்திரியத்தில் ஒரு சந்தேகம். இந்த எல்லையற்ற பறவெளியில் இருக்கும் சுத்தவெளி, அதில் இயங்கிக் கொண்டிருக்கும் பேரியக்க மண்டலம் ஒன்றா பலவா என்கிற கேள்விக்கு பதில் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பதில் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கே சிறப்பான கேள்வி, உங்களுக்கே தெரியும். வாழ்க வளமுடன். இருந்தாலும் வந்து மகரிஷியோட கருத்தோட இணைந்து சொல்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேரியக்க மண்டலம் ஒன்று ஒன்றா பலவா என்ற கேள்வி வந்து ஐயா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஓர் இயக்கமாக இருக்கக்கூடிய நிலையை எங்கேயுமே துண்டுபடாத நிலையில ஒரு இயக்கம் வந்து பிரபஞ்சமும் தாண்டி அதையும் தாண்டி சுத்தவெளி அளவுல வந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஓர் இயக்கமாக எங்கு வந்து ஒரு விஷயம் துண்டுபடாமல் இருக்கிறதோ அங்கு வந்து ஒரே ஒன்றுதான் இருக்கிறதுன்ற துண்டுபட்ட நிலையில தான் பலவாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். கோடான கோடி அண்டங்கள், கோள்கள், அணு மின்துகள்கள் போன்றவையெல்லாம் துண்டுபட்ட நிலையில தனித்தனியாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன.
ஆனால் துண்டுபடாத நிலையில நம்ம பிரபஞ்சம் முழுக்க பார்க்கும்பொழுது சுத்த வெளியில நம்ம வந்து திரியாதி தவத்தெல்லாம் போய் பார்க்கும்பொழுது எங்கேயுமே வந்து ஒரு டிவிஷன் கிடையாது, துண்டுபட்ட நிலை கிடையாது. அப்ப துண்டுபடாத நிலையில ஓர் இயக்கமாக ஒரே பிரபஞ்ச பேரியக்க நிலை வந்து ஒன்றுதான் இருக்கிறது என்பதை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம், அறிவாலையும் உணர்ந்து கொள்ளலாம், அங்கே நாங்கள் அகக்காட்சியாகவும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்பதே வந்து நமக்கு அதையெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் வந்து துரியாதி தவத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ அதன் மூலம் நம்ம கண்டிப்பா நிச்சயமா இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி. ஸோ அதனால வந்து இது எல்லாரும் உணர்ந்துதான் இருப்பாங்க என்று நான் நம்பிக்கொள்கிறேன். வாழ்கொள்ள முடன் நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்கொள்ள கேள்வி கேட்கலாமே, எல்லாரும் கேட்கலாம். வாழ்கொள்ள முடன் ஐயா, தெளிவா இருக்காங்க ஐயா. யாருக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு விளக்கமாக இருக்கும். வாழ்கொள் நம்முடன் எது இருந்தாலும் கேட்கலாம், ஒண்ணு இல்ல எதை பத்தி ஒன்றாலும் கேட்டுக்கலாம். ஐயா வாழ்கொள் நம்முடன் ஐயா. வேதாத்ரிய திட்டங்கள் வந்து எப்போ வந்து செயலுக்கு வருங்க ஐயா? அதான் 150 ஆண்டுகள் ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ திட்டம் போட்டுட்டாங்க, ஆனா செயலுக்கு வருவது எப்பொழுதுதான் தெரியல. அதுதான் செயலுக்கு வந்து முழுமையா 150 ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டிப்பா அது செயல்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஒரு 60-65 ஆண்டுகிட்ட ஆயிடுச்சு. மீதி இருக்கிற கால கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. அதுக்கான முயற்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அப்படிதான், ஒவ்வொரு செயலும் அப்படிதான் இந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சமன்படுத்தக்கூடிய நிலையில தான் நம்ம வந்து ஒரு நாடுடைய ஆதிக்கம் இன்னொரு நாட்டு மேல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இயற்கை வந்து இந்த கொரோனா என்ற வகையில வந்து இப்ப எல்லாத்தையும் பண்ணிருக்குது. இது பாருங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் எல்லாம் உலக நாடுகள் வந்து அவங்கவுங்க வேலையை வாழறதுக்கு வந்து திட்டமிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கும்போது சில நாடுகள் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த ஆதிக்கத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இயற்கை அமைத்து கொண்டிருக்கிறது. ஸோ இயற்கை நம்மளுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு இந்த உலக சமாதானத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது படிப்படியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனை உணர்ந்தவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். வாழ்கொள்ளமுடன் அம்மா. வாழ்கொள்ளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. செம்பின் சொல்லுங்க ஐயா. வாழ்கொள்ளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஒவ்வொரு அணுகுமுறை சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நான் கேள்வி என்பதற்கு விட ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக அனைத்து அறக்கட்டளையினுடைய பேராசிரியர்கள், அருளிகள் எல்லோரும் பயன்படுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுல பேராசிரியர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எல்லோரையும் எல்லா நிலையிலையும் கலந்துகிற மாதிரி இறைவணக்க பாடல் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து அளித்தல், நவம் மற்றும் சிந்தனை விளக்கம், வேதாத்திரி பாடல்கள் என்ற வகையிலே நம்ம இந்த திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இதுல என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த நிகழ்வுல ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த அன்பர்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தோம். நம்ம இந்த நிகழ்ச்சிகளுக்காக, மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக நன்கொடை குரு காணிக்கை தாருங்கள் என்ற வகையிலே எல்லோரிடம் கேட்டிருந்தோம். அதற்கு நிறைய அன்பர்கள் மதிப்பளித்து குரு காணிக்கை செலுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே நம்ம குரு சொல்லுவாங்க, நம்மளுடைய ஊதியத்துல நம்முடைய வருமானத்துல 1% இந்த ஆன்மீக பணிக்காக கொடுக்கிறது நல்லது. அது நமக்கு இன்னும் மேலும் மேலும் நமக்கு இன்னும் வருமானத்தை பொருளாதார ரீதியிலே நமக்கு கொண்டிருந்த மூலமாக எல்லோரும் அந்த மாதிரி நம்ம செய்துகிட்டு இருக்கோம். மண்டலத்திலேயே வந்து நம்ம ஆன்மீக சேவை நலநிதி அளிக்கிறோம். அதையும் தாண்டி
கிராம சேவை திட்டம் அதற்கான ஒரு நன்கொடையை அளித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய மண்டல இணையம் ஜூம் இணைய நிகழ்வு இதற்கு நம்முடைய போரூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் துணை பேராசிரியர்களான மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய பாலசுப்ரமணிய ஐயா அவர்களும் ராணி அவர்களும் ஒரு 3 மாதத்திற்கான கட்டணத்துகளை நன்கொடையாக அளித்திருந்தார்கள். அதற்கு நன்றிகளும் ஐயா சொல்லியிருந்தீங்க. இது போல நம்ம நிகழ்வுல விருப்பப்படுகின்ற அன்பர்கள் அதற்கான ஒரு உங்களால் ஆன ஒரு உதவியினை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ஐயா முதல்ல ஞாபகப்படுத்தினாங்க. நேற்று நான் மண்டல அறக்கட்டளைகளின் கூட்டத்தில் இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டேன். அது வந்து நேரடியாக ஐயா கிட்ட பர்மிஷன் அதாவது உத்தரவு அனுமதி வாங்கி கொண்டு செயல்படுத்தலாம் என்ற ஒரு நிலையிலே அதற்கான விரிவான திட்டங்கள் வேண்டுகோள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி ஐயா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் செயல்படுவேன் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல குரு காணிக்கை வந்து கண்டிப்பா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் சிலர் வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கலாம். அதனால வந்து இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் நம்ம வந்து திருவள்ளுவர் மண்டல ஜூம் குழுவில் வந்து நம்ம பதிவு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பாங்க. அதை மண்டலத்தினுடைய இதில் வந்து சேர்த்து வைத்திருப்பது நல்லது. அது பல பணிகளுக்கு பயன்படும் என்பதில் ஐயம் என்றும் எதுவுமே இல்லை. இது நிச்சயமாக வரவேற்கிற ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூம் வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி வந்து பாலசுப்ரமணிய ஐயா வந்து 3 மாதத்திற்கான கட்டணத்தை கொடுத்தாங்க. அவர் நம்ம வாழ்த்தணும். அவருடைய அவர் கேட்டுக்கொண்டதுக்கு தான் நம்ம இந்த ஏற்பாடை செய்தோம். ஆனால் இப்போ திருப்பி அதே மாதிரி அந்த ஏற்பாடு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த 1 மாதத்துக்கான ஒரு இதை வந்து ஒரு அன்பர் எடுத்துக்கொள்ளலாம், அடுத்த மாதத்துக்கு வேற ஒரு அன்பர் எடுத்துக்கொள்ளலாம். இதை குறிப்பிட்டு இந்த இதற்கான பணம் என்று சொன்னாலும் அதை மண்டலத்தில் செலுத்தும் பொழுது நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியது வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண இயல்பான விஷயம்தான். ஆனால் வந்து என்னென்னா இந்த விஎஸ்பி ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்து ஒவ்வொரு அறக்கட்டளையும் அவரவர்கள் அன்பர்களுக்குள்ள வந்து கலந்து பேசி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து விஎஸ்பிக்காக ஏற்பாடு செய்தால் ஒவ்வொரு அறக்கட்டளையும் அதை வந்து மண்டலத்தில் செலுத்தி விட்டால் எல்லா அறக்கட்டளையும் சேர்ந்த பணத்தினால நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலகட்டத்தில் ஒரு புது விஎஸ்பி ஆரம்பிக்கிறதுக்கான அளவுக்கு பணம் சேரும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாகவும் வரவேற்கக்கூடிய கருத்தாகவும் இருக்கும். அந்த வகையில் கூட அதை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வந்து எல்லாம் அன்பர்களும் இருக்கக்கூடிய இந்த ஜூம் குழுவிலையும் மாணவர்கள் குழுவிலையும் அதாவது படிக்கிற மாணவர்களுடைய குழுவிலையும் இந்த பதிவு பணக்கா அந்த குரு காணிக்கையை வந்து செலுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இது ஐயா வந்து ஏற்கனவே குரு காணிக்கை வாங்குவதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கு ஐயா வந்து நம்ம கிருஷ்ணத்தையை வந்து சம்மதம் தெரிவித்து தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால அது மறுபடியும் அவரோட இன்னும் கலந்து ஆலோசித்து அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு வழி நடத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம். இதில் வந்து மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. எல்லாருக்குமே அதை ஒத்து தான் வரக்கூடிய நிலையில் இருக்கு. அவரால் முடிந்த அளவில் ஏதாவது உதவி செய்தாலே போதும். இதுக்காக யாரும் கம்பல் பண்ணி எதுவும் வாங்க வேண்டியதில்லை. அதனால வந்து அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டால் கண்டிப்பாக நடைபெறும் என்று அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி வாழ்வாளம் உங்களுடைய கருத்தை தெரிவித்ததற்கும் நன்றி. அதற்கான விளக்கத்தை அளித்ததற்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இது குறித்து நம்முடைய மண்டல தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களிடம் கலந்து பேசி அதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன் என்ற அளவிலே தெரிவித்துக் கொண்டு இந்த விளக்கம் அளித்த ஐயா பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளர் மாற்று அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வினைகளுக்கு ஏற்றவாறுதான் நம்ம நமக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கப்ப இந்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் நம்மள பாதிக்குமாயா? அதாவது வந்து நம்ம செய்கிற செயலுக்கான விளைவு எப்பயுமே உண்டு. நம்ம விழிப்போட நம்ம எல்லாம் செய்து கொண்டிருந்தால் இறைநிலையோட மகரிஷியோட அருளோட
இறைவனோடு இணைந்து நம்ம வந்து எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த நிலையில வந்து இந்த மாதிரி மற்றவர்களுடைய தூண்டுதல் எல்லாம் வந்து நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்மளை காப்பாக நமக்கு இருக்கக்கூடிய நிலையில, அதாவது ஆக்கினை துரியத்துல இருக்கக்கூடிய நிலையில காப்பு நமக்கு அதிகமா இருக்கும். அந்த நிலையில வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அது எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு வந்து செருக்கோடு இருப்பது, எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்ற நிலையில இருக்கிறது, இந்த ஆணவம், இந்த வருத்தம், கவலை, இந்த மாதிரி பேராசை, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அதனால நம்ம என்னதான் துரிய நிலையிலேயே ஆக்கி நிலையிலே இருந்தாலும் இந்த இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த காப்பை உடைத்து விடும். அதனால வந்து அந்த தேவையற்ற பண்புகளை எப்பொழுதும் இல்லாம அடக்கத்தோட பொறுமையோட அமைதியாக அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம வந்து வாழ போகும்போது அவையெல்லாம் வந்து ஒன்றும் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் அங்கே திருப்பி சென்று விடும். அதனால வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் எதுவும் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நம்ம கடமையை சிறப்பாக செய்தால் கண்டிப்பாக நம்ம மகரிஷி நம்மளை காப்பாற்றுவாரு. அதற்கு இறைநிலை எப்பொழுதும் துணையாக இருக்கும். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லம்மா. வாழ் கொள்ள முடியும். நன்றிங்க ஐயா, நல்ல விளக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக நம்ம குமரன் பாண்டுரங்கன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. காலை வளமுடன் வாழ்த்துக்கள் ஐயா. ஐம்புலன்கள் பொறிகள், புலன்கள் என்றால் என்ன, பொறிகள் என்றால் என்ன? நல்ல சிறப்பான கேள்வி ஐயா. அதாவது ஐந்து புலன்கள் என்றது வந்து ஏதோ நாம வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்காக அது வந்தது அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னாக்கா, ஐந்து புலன்கள் வழியாக இந்த உலகத்துல இருக்கிறத வந்து புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறது. உலகத்துல வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஏத்தாப்புல ஒரு பெரிய கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல் மேல மோதி நம்ம அந்த விழுந்து விடும் அந்த இடத்துல. அதனால அந்த கல் இருக்குது, இதை பார்த்து நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இந்த கண்கள் இருக்கிறது. அந்த கண்களே அந்த கல்லையே பார்த்து இவ்வளவு அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது இந்த கல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு மலையை அதே பார்த்து மலைத்து நிற்க கூடாது. அது வந்து நமக்கு சொல்றதுக்காக தான் இருக்குது. அதை தாண்டியோ அல்லது அதை கடந்து எப்படி போவது அப்படின்றத நம்ம கத்துக்கொள்வதற்காகத்தான் அங்க கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது புலன்கள். அதனால புலன்கள் எல்லாம் நமக்கு புலப்படுத்தவே வந்திருக்கிறது. சப புலப்படுத்த வந்திருக்கிறத வந்து நாம வந்து அனுபவிக்கிறதுக்காக அது கிடையாது. ஏன்னா அந்த அனுபவங்கள்லயே நம்ம சிக்காம தாண்டினாதான் உண்மையான பேரின்பமான ஒரு அனுபவத்தை வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம வைத்து கொள்ள முடியும். ஸோ உண்மையா வந்து நான் ஒரு நோக்கமாக ஒரு போகும்பொழுது இடையில வந்து இருக்கிறதுல வந்து சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த இடையில சிக்கிக்கொள்றதுதான் இந்த புலன்கள் வழி புலன் மயக்கம் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கருவிகள் வந்து அது என்னன்னா, வாய், குதம், பால்குறி, இந்த இதெல்லாம் வந்து எதுக்குனாக்கா நம்ம புலப்பட்டது இதுதான் இருக்குது இந்த உலகத்துல, இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து புரிந்து புலன்கள் மூலமாக புரிந்து கொண்ட பின்பு அறிவினை கொண்டு இந்த கருவிகளை இயக்கி நம்ம வந்து செயல்பட வேண்டும். நமக்கு தேவை, நம்மளுடைய எண்ணம், பிறருடைய உதவிக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்காக வந்து உதவி செய்யக்கூடிய செயல்படக்கூடிய கருவிகள் தான் அவை. ஸோ அதனால்தான் நான் இனிமையான வார்த்தை பேசுவது, நம்ம கை கால்களாக உதவி செய்வது, இந்த மாதிரி வந்து நம்ம செய்வதற்கான வழிமுறை. அது வந்து உங்களுக்கு வழிகாட்டுவது புலன்கள், அதை செயல்படுத்துவது இந்த கருவிகள். ஸோ இப்போ இது ரெண்டுமே எவ்வளவு பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த அளவுல பண்ணணும், எங்க பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அறிவுடைய உதவியோட இதை செய்ய முடியும். ஸோ இந்த புலன்கள் மட்டுமே இயங்குறதோ கருவிகள் மட்டுமே இயங்குறதோ வந்து அது ஒரு இயந்திரம் மாதிரியாக ஆகிவிடும். அதுக்கு எந்த இயந்திரத்திலுக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய அறிவு, அதை இணைத்து இதோட செயல்படும் பொழுது இந்த மூன்றும் சிறப்பாக இயங்குவதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை மனதின் மூலமாக உணர்ந்து செய்யக்கூடிய நிலை தான் வந்து வேதாத்ரி மகரிஷிகள் வந்து இந்த பயிற்சிகளும் அதற்கான வழிமுறைகளும் அகத்தாய் பயிற்சிகளையும் உணர்ந்து வாழ்வதற்கான வழிமுறைகளும் மகரிஷி அவர்கள் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மனவளக்கலை, நீங்கள் கேட்ட இந்த இரண்டு புலன்களையும் கருவிகளையும் வந்து
சிறப்பாக ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக மங்கையர்கரசி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள் ஐயா. அப்புறம் வந்து எங்களுடைய இப்போ வந்து நிறைய எங்கள் மன்றத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு உள் இன்டீரியராக இருக்குது மன்றம். அதில் வந்து பிரம்மஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா, டிப்ளமாலாம் படிக்க முடியாதவங்க. அப்புறம் வந்து வெளிநாட்டில் வந்து எங்கள் பையன் பொண்ணு அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஐயா. அவங்க எல்லாருமே இந்த ஜூம் இணைப்பில் வந்து கலந்து கொள்ள முடியுமா ஐயா? அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி ஏதாவது இருக்கா ஐயா? கண்டிப்பா, எல்லாருமே இந்த அமைப்பு வந்து உலகளாவிய அளவுக்கு இந்த ஜூம் வந்து பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதனால இந்த லிங்க் இருக்கிறது, நம்ம வந்து ஜூம் ஐடி போட்டு இது பண்ணாம லிங்க் இருக்கு. இந்த லிங்க் வந்து யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதை லிங்க் நான் கூட தான் போடுறோம் நாங்க, அதை நாங்க திருப்பி மறுபடியும் போடுறோம். அந்த லிங்க் மூலியமா நீங்க கலந்துக்க சொல்லி சொல்லுங்க. வாழ்க்கை ஃபோன் நம்பர்லாம் தேவையில்ல, அந்த லிங்க் மூலமா நெட் மூலமா இன்டர்நெட் மூலமா அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா இங்க ஹேண்ட் ஐடி போட்டுருக்கோம் பாத்தீங்களா, இந்த 45 54 01 9345 சொல்லி. இந்த நம்பரை வந்து ஜூம் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த நம்பரை போட்டு பாஸ்வேர்டே 9990 போட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் இது லிங்க் ஆகும். ஓகே ஐயா. லிங்க் வந்துங்கிறது அப்படியே டைரக்டா உங்களுக்கு ஆப் எல்லாம் இல்லாம அப்படியே லிங்க் ஓபன் ஆகும். ஆனா அது வந்து ஆப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நம்பரை போட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ள வர சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கோம். எந்த நேரத்துல அந்த நேரமோ அந்த நேரத்துல, இப்போ 21/12/2020 சொல்லி காலை 5 மணிக்கு அவங்க ஓபன் பண்ணாங்கன்னா அந்த டைமுக்கு அவங்களுக்குலாம் வந்து இப்ப பகலாக இருக்காது, ஈவினிங்கா இருக்கும். இப்போ நமக்கு ஈவினிங்கா இருக்கும் ஃபாரின்ல எல்லாம். அதுக்கு எப்போ ஒன்னாலும் இல்லம்மா, இந்த நேரத்துக்கு தான், இந்த நேரத்துக்கு அவங்களுடைய நேரம் வந்து என்னன்றத அவங்க கணக்கிட்டுப்பாங்க. காலை 5 மணினா அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மாறும் அமெரிக்காவில. அதே மாதிரி என்ன நேரம்ங்கிறத கேட்டு அவங்கள போட சொல்லுங்க. அவங்க வந்து இது நடக்கிற நிகழ்ச்சியில நேரடியா கலந்துக்கலாமா? இங்க இருக்கிற உங்களுக்கு வந்து 5 மணினா 5 மணிக்கு இங்க பிரம்மஞானிகள் அனைவரையும் இந்த நம்பர்ல ஐடியில போட்டு பாஸ்வேர்ட் போட்டு வர சொல்லுங்க, உள்ள வர சொல்லுங்க. எல்லாருமே போன்ல வந்து ஸ்மார்ட் போன்ல இந்த ஜூம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி சொல்லுங்க. திருவள்ளூர் மண்டலத்துல நம்மளுடைய ஜூம் குழுவுல அவருடைய பேரை பதிவு செஞ்சுட்டா இன்னும் சிறப்பா இருக்கு இல்லையா? உங்களுக்கு அவங்களுக்கு நாம அந்த ப்ரோக்ராமோட இதை போடுவோம், சார்ஜ் போடுவோம் இல்லையா? அப்ப இந்த நேரத்துல இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதனால அந்த நிகழ்வுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய டைம கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு அறக்கட்டளையில இன்னும் கூடுதலா நண்பர்கள் இருக்காங்க, அவர்கள் இணைவதற்கு தயாராக இருந்தா அவர்கள் பேரை சொன்னாக்கா அந்த அறக்கட்டளை சார்பாக நம்ம பேரை பதிவு பண்ணுவோம். அவர்களுக்கு அந்த விவரம் எப்போ போய் சேர்றதுக்கு வழியே இருக்கும். அந்த அளவுல என்ன மேம்படுத்தி கொள்ளலாம், ஒன்னும் தவறில்லை. வாழ்கோள் நம்ம சிந்தனை இருந்து ஒவ்வொரு நாளும் நிறைய கருத்துக்கள் நிறைய தெரியுது ஐயா. இன்னும் இந்த வேதாத்திரிய குடும்பத்துல வந்துட்டு நல்ல எங்களை நாங்களே டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஐயா. அது வந்து அதற்காக திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர்கள் உங்க அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்கொள்ள வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது வந்து இந்த அமைப்புல வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு தலைப்புல பேசுறாங்க. அதாவது வந்து சில ஆசிரியர்கள் தலைப்போட வர்றாங்க, சில ஆசிரியர்களுக்கு வந்து தலைப்பு வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் ஒரே தலைப்பா பேசக்கூடாது, ஒரே சப்ஜெக்டா பேசக்கூடாதுன்றதுக்காக எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ற மாதிரி அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்களும் கொடுக்குறோம். சிலர் வந்து அவங்க தலைப்பு வருது, நாங்க வந்து ஏத்துக்கொண்டு இந்த செஞ்சிட்டு இருக்கோம். அதனால வந்து ஆலோசனைகள் நீங்க இந்த இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசுறது நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணா கூட அந்த சப்ஜெக்ட ஒரு ஆசிரியரோ இல்ல
யார் பேசுறேன் விருப்பப்படுறாங்களோ அவங்களோட நான் வந்து அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஆலோசனையா இருந்தாலும் குரூப்ல போடுங்க, உடனே எடுத்துக்கொள்ளப்படும். கண்டிப்பா எல்லாருடைய கருத்தையும் எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கான வழிமுறை தானாக அமையும். அதனால ஒன்றும் வருத்தப்படுறதில்ல, அது எல்லாம் சிறப்பாக அமையும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்னொன்னு, எங்க திருவொற்றூர் அறக்கட்டளை சார்பாக நான் நம்ம ட்ரெஷரர் செம்பியன் ஐயா கிட்ட வந்து கால் சொல்லி அனுப்பிச்சு பதிவு பண்ணிருக்கிறேன் ஐயா, அதையும் ஏத்துக்குங்க ஐயா. சரிங்க ஐயா, அது வந்து அந்த விவரங்கள் அங்க முடிவான பிறகு அதை இங்க வாழ்த்தாக தெரிவிப்பதற்கு ஐயா அவர்கள் வழி செய்வாங்க. செம்பியன் ஐயா, நீங்க அதை வந்து ஒரு ஒவ்வொருத்தருடைய உதவியையும் வந்து நீங்க குறிப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அளித்த நன்கொடைக்கு உரிய ரசீதி ஒப்புதல் இது ஏற்படுத்திட்டோம் நாங்க மண்டலத்துல. அவங்க நன்கொடை அளித்த காணிக்கை அளித்த நிகழ்விற்கும் நன்றி நேரடியாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்ப இந்த கருத்து, நீங்க சொல்ற கருத்து சிறப்பான ஒரு கருத்து. யார் யாரெல்லாம் மண்டலத்துல நன்கொடை தந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியலை நான் தயாரித்து இந்த இணைப்பிலே உங்களுக்கு சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன் ஐயா. அதோடு கூட இந்த மண்டலத்தினுடைய குறுக்காணிக்கையை நம்ம இதுக்கு பயன்படுத்தலாமா என்பதை ஐயா அவர்களிடம், தலைவர் ஐயா அவர்களிடம் அனுமதி பெற்று அவரோடு கலந்து பேசி அதற்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு பெருவாரியான அன்பர்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே இதுவரை நன்கொடை அளித்த, குறுக்காணிக்கை அளித்த அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் அருள்நிதியர்களுக்கும் திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு தொடர்ந்து நடவடிக்கை ஏற்படுத்தி இன்னும் இதை மேம்படுத்த முயற்சி செய்வேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த கேள்வி பதிலாம் வந்து சரியான ஒரு ஒழுங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. செம்பியன் ஐயா அவர்களும், நம்ம வந்து ஜம்பிளிங் ஐயா அவர்களும், இந்த கேள்வி கேட்ட அன்புறம், இதெல்லாம் சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்கான வழியாக இங்கே தென்படுகிறது. இதற்கெல்லாம் மகிழ்ச்சி தான் காரணமாக இருக்கிறார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்ம வந்து உலகம்மாள் அவர்களை, நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்ததாக உலகம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது கேள்வி வந்து, நமக்கு வந்து ஆறு தீய குணங்கள் மகரிஷி அவங்க வந்து சொல்ற மாதிரி இருக்குது. அந்த ஆறு தீய குணங்களை நம்ம மந்தத்துக்கு வர நம்ம மீதி ஐந்து குணங்களை விட்டுருதோம். ஆனா இந்த பற்று என்ற குணத்தை வந்து நம்மளால, அதாவது ரொம்ப இல்லை, இந்த மனநல கலைக்கு வரவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் இத வந்து முழுமையா விட முடியல, அது வந்து நம்ம முழுமையா விடணுமா அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது கேள்வி வந்து, இப்போ நம்ம வந்து பொருள் வந்து தேவைக்கேற்ப வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதிக அளவுக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நான் வந்து இதுல முழுமையா வரணும்னு நினைக்கிறேன், ஆனா வேலைக்கு போறேன். ஆனா ஏன் பண்றதுல வந்து என்னன்னா, பெரியவர்களுக்கு எல்லாம் தொண்டு செய்யறது ஒரு பாயிண்ட், அதனால நமக்கு வர்ற வருமானத்தில் நான் வந்து நிறைய இடத்துக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறேன். இது வந்து கரெக்டா தவறா இல்ல, வீட்டுல இருந்து முழுமையா நம்ம மனவள கலைக்குள்ள வரணுமா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி ஐயா. வாழ்கோளமுடன் அம்மா, வாழ்கோளமுடன். நல்ல கேள்வி. அதாவது வந்து நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மகரிஷர்கள் வந்து நம்ம வேலை செய்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டு நம்மளுடைய கடமையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டு, அதாவது தனிப்பட்ட பர்சனல் கடமையை நம்ம செய்து கொண்டே தான் இந்த மனவளக்கலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனவளக்கலை இருக்கணும், இருக்கணும்னா நம்ம மேம்பாடு அடைவதற்காக இருக்க வேண்டும், படிப்படியாக மேலே போறதுக்காக இருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவது வந்து, நம்ம மேம்பட்ட பிறகு அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா வந்து பக்கத்துல இருக்கவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் கொஞ்சம் மேம்பட்டாதான் நம்மளுடைய அமைதி நிலைத்து நிற்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாமே நம்மள நோக்கிய ஒரு விஷயம்தான். இப்ப நாம அமைதியா இருந்தா அந்த அமைதி வந்து நாலு நாளைக்கு தான் இருக்கும், ஏன்னா அது நாலாவது நாள் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால பாதிக்கப்படும்.
அதனால அவர்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய வழிய உதவிய நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா எல்லாரும் இணைந்துதான் வாழ்க்கை என்பதெல்லாம் செய்யறோம். அந்த அளவுல தான் நம்ம செய்யணுமே தவிர இதுல எதையுமே விட தேவையில்ல. அதாவது வந்து உணவு சாப்பிடாம வாழ முடியாது. அதனால வந்து அது மேல கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்றது வந்து அது நல்லாவே சாப்பிடணும்னு நினைக்கலாம், தப்பு இல்லை. அதனால அது ஒண்ணு பற்றிலாம் ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து எண்ணத்துல வந்து நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து எப்பயுமே ஒன்றையே நினைத்து கொண்டிருக்க, சாப்பாடே நினைத்து கொண்டிருக்கிறது இல்ல, வேலையே நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல. அந்த வேலைன்னு வரும்பொழுது வேலையை அதை முழுமையா ஈடுபட்டு செஞ்சிடணும். அதோட அந்த வேலையை மறந்துடணும். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா ஆபீஸை மறந்துடணும், வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு வந்தா வீட்டை மறந்துடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். எதையுமே விடக்கூடாதுன்றதுதான் உண்மையான விஷயம். அதை புரிந்து கொண்டு நம்ம செயல்படலாம் அம்மா. வாழ்கொள்ள மேடம், அந்த இன்ப இயற்கையா நமக்கு அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யும் போது அவங்க அடைகிற நன்மையில நமக்கு ஒரு இன்பம் இருக்குது. அப்ப நம்ம பசங்கள்கிட்ட எல்லாம் மகள் பிள்ளைகளுக்கெல்லாம் போய் நான் இருக்கு ஹெல்ப் எல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்மளே இது பண்ணி நம்மளே செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. ஆனா ஹெல்ப் கேட்க கூடாதுன்றது வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும், முடியாததான் கேட்கணும்ன்றதுதான் உண்மை. ஏன்னா நம்மளே ரோடு போட்டுட்டு நாமளே விமானம் தயாரிச்சுட்டு போக முடியாது. அதனால இப்ப விமானத்துடைய உதவி கேட்டுக்கிறாங்க இல்லையா, நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம தொண்டு ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம இப்ப இன்ன வர்ற பிள்ளைங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து அந்த டொனேஷன் தான் இப்ப வந்து எவ்ரி மந்த் ஒவ்வொருத்தருக்கா ஒருத்தருக்கு கொடுக்குறோம். நம்ம உழைச்சி நம்ம கொடுத்தா நமக்கு யார்ட்டையும் நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இறைவன் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கும் போது அதை பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறது. அதனால நிச்சயமா நிச்சயமா அது வந்து சரியான தான், அது செயல்பாட்டுக்கு வரும். நம்ம எண்ணத்துக்கு தகுந்தபடி செயல்பாட்டுக்கு வரும் மேடம். வாழ்கொள்ள மேடம், வாழ்க வளமுடன். இந்த வகையிலே அம்மாவுடைய கேள்விக்கு ஐயா பற்று பற்றி சொன்னாங்க. அதோடு கூட இந்த நன்கொடை குரு காணிக்கை அளிப்பது அப்படிங்கிறதையும் பத்தி விளக்கமாக சொன்னாங்க. இந்த வகையிலே அம்மா அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில நம்ம திருவள்ளூர் மண்டலத்தினுடைய கிராம சேவை திட்டம் பாளையம் என்கின்ற ஒரு கிராமத்துல விஎஸ்பி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நன்கொடையாக 1.5 லட்சம் ரூபாய் தனியாக கொடுத்து சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் அந்த ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அந்த கிராம சேவை திட்டத்திற்கு. அதுபோல அனைத்து அன்பர்களுடைய நீங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும், அது செயலுக்கு வரும். செயலுக்கு வருவதற்கு மற்றவர்களுடைய கலந்த குடும்ப நண்பர்கள்கிட்டையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் சிலருக்கு இருக்கும். அதை நம்ம அதை நினைச்சிட்டோம், எண்ணத்தை போட்டுட்டோம்னு சொன்னா மகிழ்ச்சி அதற்கான வழிமுறைகளை சரிப்படுத்தி தருவார்கள் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த குரு காணிக்கை செலுத்திய அன்பர்கள் குறிப்பாக அம்மா அவர்களுக்கு மண்டலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது பேரரசர் உலகம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்ப அவங்கதான் பேசினாங்களா? அவங்களுடைய பெயருக்கு தக்கவாறு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. வாழ்கொள்ளமுடன். அடுத்ததாக நமது பேராசிரியர் கேசவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்கொள்ளமுடன், சொல்லுங்க ஐயா. திருவள்ளூர் மண்டலத்துக்கும் இந்த ஜூம் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இன்று தலைமையேற்று நடத்தி கொண்ட அன்பர்களுக்கும் எடுத்து கொடுத்த அன்பருக்கும் இறைவணக்கம் குருவோட பாடிய அன்பர்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இந்த கலந்துரையாடல் சிறப்பா இருக்கீங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அது ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லிடுறேங்க ஐயா. இது ஐயா சொன்னாங்க பொருளாதார நிலை பத்தி, அது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நானும் அறக்கட்டளை பொருளாளராக இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டுத்தவத்திலையும் அந்த நன்கொடை பத்தி அருளும் பொருளும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல மனநிலை வருது. அந்த மாதிரி தான் நம்ம கேட்டு தான் ஆகணும், அது கேட்கணும்.
அப்படிங்கறதா இருக்கு. அப்புறம் அந்த ஸ்மார்ட் நடத்துறதுக்கான இது சொன்னீங்க, அதுவும் அந்த மாதிரி அன்பர்கள்ட்ட வாங்கிக்கலாம். அது அறக்கட்டளை மூலமாக கூட சொல்லி நம்ம வந்து அதை வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அறக்கட்டளை அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குங்கய்யா. அது எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, விஎஸ்பி பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம நேரடியாக டபிள்யூசிசி விஎஸ்பிக்கு அனுப்புகிறோம். அது மண்டலம் மூலமாக அனுப்புனா எவ்வளோ வந்து நம்மளுடைய பங்கீடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக நம்ம மண்டலத்தில் நம்ம விஎஸ்பி நடத்துறதுக்கான ஒரு வசதியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். விஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உலக சமுதாய சங்கத்துக்கு நேரடியாக அனுப்பிட்டு இருக்கிறத வந்து நம்ம எதுவும் நிறுத்தவும் வேண்டாம், அதை தொடர்ந்து இருந்து கொள்ள வேண்டாம். கூடுதலாக வந்து அறக்கட்டளையில் சில அன்பர்களுடைய சிறப்பு அன்பளிப்புனால ஒரு இடத்துல ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாங்கி அந்த அறக்கட்டளையிலிருந்து மண்டலத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பினீங்கனாக்கா இந்த அறக்கட்டளை இந்த விஎஸ்பிக்காக இவ்வளோ பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து கொடுத்தாக்கா அதையெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஒரு புதிய விஎஸ்பி ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வந்து ஏற்கனவே கர்மயோக காப்பாளர் என்று சொல்லக்கூடிய வகையில சில பேர் செலவு செலுத்திருப்பாங்க. ஸோ அது இயல்பா அது இயல்பா நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை நம்பிதான் அவங்க வந்து அந்த இது இருக்காங்க. கர்மயோக காப்பாளர் வந்து ஏற்கனவே ஒரு டெபாசிட் பணம் கட்டிருப்பாங்க, அதன் மூலமாக பணம் அவங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதனால அது இயல்பா அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம். இல்ல அது பண்றது இல்லைங்க, அது ஜோன் மூலமா அனுப்புனா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து சொன்னேன். இல்ல ஜோன் மூலமா ஜோனுக்கு தனியா கொடுக்கும்பொழுது ஜோன் திட்டமிடுவதற்கு உதவியாக இருக்கும். அது உலக சமுதாய சங்கத்துக்கு போறது அது நேரடியா அது போயிட்டு இருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கட்டும், அது மட்டும் இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. சரிங்க. இன்னொன்னு முதல்ல ஒண்ணு கேட்டீங்களே, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களே, என்ன கேட்டீங்க? ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு அறக்கட்டளை வைக்கலாம், ஆனா வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஒருங்கிணைத்து பாக்கலாம், அந்த மாதிரி வேணா பாத்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க அது என்ன விஷயம்னா நம்ம இந்த எந்த எவ்வளவு நேரம் இந்த ஜூமே நடத்த போறோம்ன்றது தெரியாது. இப்ப மாணவர்களுக்காக மட்டும்தான் முக்கியமா நடத்த போறோம். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு அவரவர்கள தனிப்பட்ட முறையில கொடுத்தாலே போதுன்ற மாதிரி எனக்கு எதுன்னு பெரிய தொகை இல்லை. அதனால ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்தாலும் 1000-1100 வந்துடும். அதுல ஒண்ணும் பெரிய இது இல்லை. அதனால அது இயல்பா வந்துடும், கவலைப்படாதீங்க. இயல்பா எல்லாம் இன்னொரு விஷயங்க சொல்லுங்க, நிகழ்ச்சி ஜூம் நிகழ்ச்சி நடத்துறது கூட ஒவ்வொரு அறக்கட்டளைக்கும் ஒரு நாள் கொடுக்கலாம். செய்யலாம். சில அறக்கட்டளையில அன்பர்கள் இருக்க மாட்டாங்க. அது இல்லாம வந்து இப்ப ஒரே அறக்கட்டளை சார்ந்த எல்லாரும் ஒரு நாள் வர்றதில்ல ஒண்ணு. இன்னொன்னு வந்து நிறைய பேர் இந்த காலை நேரத்தில் வர்றது வேற இல்லை. அதனால இருக்கிறவங்க வந்தவங்களை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதில் எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம். அது கொஞ்சம் வர மாட்டுறாங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லி தான் வர வைக்கணும். அது அவங்க அந்த அறக்கட்டளை சார்ந்த அன்பர்கள் கொஞ்சம் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்புறங்கய்யா, ஜீவ சமாதி ஜீவன் முக்தர் அப்படிங்கிற நிலை இருக்கு இல்லைங்களா, இந்த நிலையை கொஞ்சம் விளக்குங்க. அது மகரிஷி வந்து என்ன நிலை எடுத்தாரு அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி கேள்விகள் அன்பர்கள்ட்ட இருந்து வருது, ஏன் ஹாஸ்பிட்டல் கடைசியா போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். இருந்தாலும் நீங்க கொடுக்குற விளக்கம் வாழ்கோளமுடன் ஐயா, வாழ்கோளமுடன். எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் மனித பிறவி என்று வந்து விட்ட போது மனித பிறவிக்குரிய கூறுகள் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் அதனால வர துன்பங்களை வாழும்பொழுது மகரிஷி அவர்கள் வந்து அதெல்லாம் ஈஸியா தன்னுடைய அறிவினுடைய ஆற்றலினாலயோ தன்னுடைய ஜீவகாந்த ஆற்றலினால அதை வந்து அதெல்லாம் சிம்பிளா சால்வ் பண்ணினாரு. அதனால சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.
பட் இருந்தாலும் வயதின் காரணமாக கொஞ்சம் உடல் உடைய தன்மை இயக்கத்துக்கு தகுந்தாப்புல சில விஷயங்கள் குறைவாக இருக்கும். 96 வயதுன்றது வந்து இன்னும் நாமெல்லாம் அந்த நிலையை அடையல, அதனால வந்து அதெல்லாம் என்னன்றது நம்மளால சொல்ல முடியாது. சோ அந்த 96 வயதுல அவர் சிறப்பா இயங்கினாருனாக்கா அப்ப அது அந்த அளவுக்கு இருந்தாருன்னு பாருங்க. அந்த நிலையில ஒரு சில குறைபாடுகள் இருக்குதான் செய்யும், அது வந்து பதிவுடைய காரணம், மனிதனாக பிறந்தனுடைய பதிவுடைய காரணம் இருக்கும், அது தன் மூதாதையுடைய பதிவு இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து கழிப்பதற்கான வழிமுறை தான் அந்த கடைசி காலத்திலயும் அதையும் கழிச்சாரு. சோ அதையும் முழுமையா கழித்து விட்ட பிறகு அவர் இறைநிலை அடைவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இப்ப இறைநிலையோட முக்தி அடைந்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இந்த முக்தினா முழுமையான அறிவு, இறைநிலையை முழுமையாக தன்னுள் ஏற்றுக்கொள்வது, இறைநிலையாக முழுமையாக மாறி விடுவது, அதுதான் முக்தி. அது வந்து அந்த தடை இல்லாமல் இருக்கக்கூடிய தடைனா எந்த பதிவும் இல்லாத நிலையில தான் அதை முடியும். அந்த பதிவே இல்லாத நிலையில தான் மகரிஷி அவர்கள் வந்து முக்தி அடைந்திருக்கிறார் என்பதை நம்ம அவங்க இந்த சொல்லிக்கொள்ளலாம். ஜீவசமாதி என்பது வந்து ஜீவனை உயிர் வாழும் பொழுதே இறைவனோட இணைந்து இருப்பது. முக்தி என்பது வந்து வாழ்ந்த பிறகு இறைவனோடு முழுமையாக இணைந்து விடுவது. ஸோ அந்த இறைவனோடு முழுமையாக இணைந்து விடக்கூடிய முக்தியை தான் வந்து மகரிஷி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஜீவசமாதி அப்படின்னு சொல்லல ஜீவன் இது சமாதி நிலைன்றது வந்து வாழும் பொழுதே நம்மளோட உயிரை இறைவனோட இணைத்து கொண்டு இருப்பது. அது வந்து தவத்தின் மூலமாக இணையலாம், ஆனாலும் இந்த சில டெக்னிக் மூலமாக இணையறது வந்து அவ்வளவு வேண்டியதில்லை. ஏன்னா அது பிறருக்கு உதவி செய்வதற்காக அது செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையோட நேரடியாக தொடர்பு கொண்டு வாழக்கூடிய நிலைக்கு இப்போ பயிற்சிகள் வந்து விட்டது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மனிதருக்கு அறிவும் உயர்ந்து விட்டதுன்ற நிலையில அவர்கள் வந்து அந்த பயிற்சியை பின்பற்றி இதை இறைநிலையோட இணையலாம. தவிர இந்த ஜீவ சமாதியில போய் அந்த இணைப்பு மூலமா பெற்று அவர்களுடைய உதவி பெற்றுதான் வாழணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் தேவையில்லை. அதனால அந்த இதை வந்து சமாதி நிலை அடையறத வந்து மகரிஷி அவர்கள் வந்து ஆதரிக்கவில்லை. முக்தி நிலையை தான் நம்ம வந்து அவர்கள் ஆறுதிருக்காங்க. அந்த இதுக்கு வந்து மகரிஷியோட பயிற்சி எல்லாருக்கும் உதவும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ் கொள்ளப்படும். நன்றி, நன்றிங்க. ஒரு சிறப்பான கருத்துங்க. மேலும் சிறப்பாக இந்த ஜூம் இணையத்தையும் நடத்திட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன் இறையர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அவர்கள் சொல்லுங்க. அம்பத்தூர் மனவள கலைமன அறக்கட்டளையுடைய பொருளாளராகிய பேராசிரியர் அன்பிற்குரிய கேசவன் ஐயா சொன்னாங்க, பொருளாளர் என்ற முறையிலே நாங்கள் வந்து இது எல்லாருக்கும் மக்கள் அந்த குரு காணிக்கை தருவதற்கு தங்களுடைய கருத்தினை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மன்றத்திலலாம் செஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவிலே நம்முடைய திருவள்ளூர் மண்டலத்தினுடைய அலுவலக வளாகத்திலே ஒரு திறந்த வெளி ஒரு போர்ட்டிகோ இருந்தது. அந்த போர்ட்டிகோவையும் நம்ம சரி பண்ணிட்டா நம்ம வகுப்புகள் நடத்துவதற்கு கூட்டங்கள் நடப்பதற்கு பயன்படுத்துவாறு இருக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தோம். அதற்கு ஐயா அவர்களுடைய சிவலிங்கம் ஐயா அவர்களுடைய முயற்சினாலும் அறங்காவலர் காந்தி ஐயா அவர்களுடைய அம்பத்தூர் மன்றம் 25,000 ரூபாய் நன்கொடை கொடுத்து அந்த பகுதியை சிறப்பாக நிறைவு செய்து அந்த பணியும் முடித்திருக்கிறோம். அந்த வகையிலே அம்பத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் மண்டலத்தின் சார்பாக இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சொன்னாங்க இந்த ஜூம்க்கு பங்கீடு ஒவ்வொரு அறக்கட்டளையாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு ஐயா ராதா பிரகாஷ் ஐயா ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இது எவ்வளவு நாள் நடத்த போறோம்னு நமக்கு இன்னும் தெரியல. அதற்காக நம்ம முன்னாடியே நம்ம சில கேள்விகள் வந்துடும், நான் இவ்வளவு கொடுத்தா அது முடிஞ்சு போச்சே அது திருப்பி கொடுங்க. இப்ப ஐயா நேத்து ஜூம் மீட்டிங்ல கூட சொன்னாங்க, நாங்க வந்து துணை பேராசிரியர் பயிற்சிக்கு 2,000 ரூபாய் கொடுத்தோம் 5 நாளைக்கு, இப்ப 3 நாள் தான் சொல்லியிருக்காங்க, அப்ப மிச்சம் எங்களுக்கு பணம் தருவீங்களா அப்படின்லாம் சில அன்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. அது போல நிகழ்வுகள் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டாம். அதனால நம்ம எவ்வளவு காலம் நம்ம இந்த ஜூம் நடத்துவோம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக மனமோ வந்து அளிக்கின்ற நன்கொடையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதே என்னுடைய பணிவான கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவர்கள் நேரடியாக இதுக்குன்னு கொடுத்தா வரவேற்றுக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்.
தகவலுக்கு ஆலோசனைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இது வந்து கட்டளங்கள் இல்ல, கேள்வி பதிலு. வேதாத்திரியத்துல கேள்வி கேளுங்க, கேட்கலாம். நம்ம செந்தில்நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செந்தில்நாதன் ஐயா அன்மீட் பண்ணிட்டு கேளுங்க ஐயா. வாழ்கொள்ளமுடன். சரி, அவங்க கேட்கலை. வாழ்கொள்ளமுடன். அடுத்தது ஜீவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய கேள்வினா, இறைநிலைக்கு அன்பும் கருணையும் இருக்குன்னு பேசுறோம்ல, இறைநிலை நம்ம இன்னொரு பக்கம் என்ன பேசுறோம்னா, அதுக்கு சுக துக்கங்கள் எதுவும் கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாதுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும் போது எந்த வகையில அந்த அன்பு கருணை இருக்குன்னு நம்ம சொல்லணும்? அதாவது வந்து இறைநிலையில எல்லாமே இருக்குங்க அம்மா, அதுல எல்லா தன்மையும் உள்ளடக்கமாக இருந்துகிட்டு இருக்குது, வெளிப்படாமல் இருக்கிறது. ஆனா அத்தனையும் எதுல வெளிப்படுதுன்னா, உயிரினங்கள்ல வெளிப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு இறைநிலையே தன்னை உணர்வதற்காக அந்த முயற்சி எடுத்து அந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால அன்பும் கருணையின்னு சொல்லக்கூடியதை வந்து உயிரினங்கள் இடத்துல அது வந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் புரிந்து கொள்ளணும். அங்க இருக்கணும்னு இல்லை, நம்ம வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, கிஃப்ட் பாக்ஸுக்கு உள்ள என்ன இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. அதை பிரிச்சு பார்த்து எடுக்கும் பொழுதுதான் ஓஹோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அது கிஃப்ட் பாக்ஸ் மூடி இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதுல வந்து எந்த உணர்வும் இருக்காது. திறந்த பிறகுதான் அந்த உணர்வு நிலை வரும் நமக்கு. அந்த மாதிரி இறைநிலை வந்து எல்லாமே உள்ளடக்கமா இருக்குது, அது எதுவும் தெரியாது. அது வந்து இயக்கமாக, இந்த உயிர் இயக்கமாக, பிரபஞ்சமாக அது வரும்பொழுதுதான் அதனுடைய ஆற்றல் எல்லாம் வெளிப்படும். இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இறைநிலை கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றோம், இருக்குது, அதான் உள்ளடக்கமா இருக்கிறது, வெளிப்படாமல் இருக்கிறது, அவ்வளவுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பேட்டியில இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. கடவுளிடம் அன்பு கருணை என்பது இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு பதில், இன்று மதியம் எனக்கு நல்ல உணவு, மீன் உணவு கொடுத்தது, எனக்கு வந்து கடவுள் என் மீது கருணை காமிச்சு இந்த உணவு கொடுத்துட்டாரு. அதே மீனை படைச்சதும் அந்த கடவுள் தானே, அப்பா மீன் மீது அவர் காட்டிய கருணை என்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சதா ஒரு இது வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும் போது அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம மகரிஷி வந்து அருட்பேராற்றலின் கருணையினால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரே, அப்போ அருட்பேராற்றல்னா இயற்கை தானே, இயற்கைக்கு தான் எந்த இதுவுமே கிடையாதே, உணர்ச்சிகள்ன்ற ஒரு விஷயமே இல்லையே, அப்ப எப்படி எங்க இருந்து அது வந்தது அப்படின்னு ஒரு கேள்விங்க ஐயா. இல்ல, அது எல்லாமே இருக்குங்கம்மா, அது வெளிப்படுற வழியில தான் அது நமக்கு தெரியும். அதனால அது வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுறதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் வந்து தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், அதற்கு தக்கவாறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதனால வந்து இறைவன் வந்து அதை நடத்தல, நம்ம தான் அதை நாம காரணமா இருக்கிறோம். நம்ம செய்யற செயலுக்கு விளைவு அவர் கொடுக்கறதுனால, அப்ப எது காரணமா இருக்குன்னு, நம்ம செயல் தான் காரணமா இருக்கிறது. அது நம்மளுடைய செயல்பாடு தான் நம்ம யோசிச்சு செய்யணுமே தவிர, அங்க எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது என்பதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மா. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வந்து டி எஸ் விஜயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேளுங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உடனே சாமிஜியோட வேதாந்திரிய பாடல்ல வந்து சீர்காந்த நிலை விளக்கம், எல்லாமே காந்தம் தான் ஐயா சொல்றாரு, அல்ல கடைசியில பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் என்றாருங்க, அது மட்டும் விளக்கம் சொல்றீங்க ஐயா? சீர்காந்த நிலை விளக்கம் இல்ல, இல்ல ஐயா, பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் சொல்றாங்க இல்லையா, அது மட்டும் எனக்கு விளக்கம் சொல்றீங்களா ஐயா? அது பெரிய விஷயம் வந்து மேடம், வாழ்வுள்ள மேடம், நல்ல கேள்விதான்.
அதாவது வந்து நம்ம பல கடவுளை வந்து வணங்கிட்டு இருக்கிறோம், எது சரியான கடவுள்னு தெரியாம இருக்கிறோம். அந்த கடவுளால வந்து ஒரே குழப்பங்கள் தான் வருது. ஏன் கடவுள் பெருசா, உங்களுடைய கடவுள் பெருசா அப்படின்ற வந்து கருத்து வேறுபாடு இதெல்லாம் வர்றதுனால அங்க அமைதி இல்லாம இருக்கிறது அப்படின்றதுதான். அது அமைதி இல்லாம இருக்குன்னா உலகத்துல போர் நடந்துட்டு இருக்குன்றது வரைக்கும் போகுது, ஆனாலும் வந்து தனி மனிதனுக்குள்ள அமைதி இல்லை. ஐயோ அவர் ஒரு கடவுளை பண்றாரு, நான் ஒரு கடவுளை பண்றேன், எது உண்மையான கடவுள், இந்த கடவுள் காப்பாத்துவாரா அந்த கடவுள் காப்பாத்துவாரா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்றதுதான் அங்க நிலை. அந்த நிலை மாறணும். அதற்கு நீங்க சொல்ற கடவுள் எங்க எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க, நான் சொல்ற கடவுள் எப்படி எங்க இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உணர்ந்து எது கடவுளாக இருக்கிறது என்று வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூடி பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரே ஒரு கடவுளாக சுத்தவடியா இருக்கிற ஒரு கடவுளை தான் சொல்ல முடியும். ஏன்னா அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதை உள்ளுணர்வாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுணர்வாக அதை உணர்ந்து கொண்டு முதல்ல கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர்கள் உள்ளுணர்வாக அதை உணர்றதற்கான ஏற்பாடையும் செஞ்சிட்டாக்கா அந்த சிந்தனைக்கு அந்த உள்ளுணர்வா உள்ள இயங்கி கொண்டு இருக்கிறதே அவங்க உணர முடியும். அப்ப இந்த உணர்வு அதை தொடர்ந்து அவங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது சுத்தவெளியே கடவுள் என்ற உன் நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும். இப்படியாக எல்லாவற்றையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறையில பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் அப்படின்னு அர்த்தம். உண்மை ஒன்றை தேர்ந்தெடுனா உண்மை எதுவாக இருக்கிறது, எது எல்லாமாக இருக்கிறது, அதை வந்து உணர்ந்து கொண்டால் அந்த உண்மையே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வரும் அப்படின்றது உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம வந்து இந்த சிலையிலேயே நம்ம இல்லாம உண்மையா இருக்கிற இறை நிலையா இருக்க பாருங்க சுத்தவெளி, அதோட இணைவதற்கான வழிமுறைகளை மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. அதை உணர்ந்து இணைந்து விட்டால் உண்மை ஒன்றை தேர்ந்து எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்ப யாரெல்லாம் இணையறாளோ, யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் வந்து உண்மையை, உண்மையான ஒரு கடவுளை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியும். இவ்வாறாக எல்லாரையும் வந்து அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அது வாய்ப்பு கொடுக்கறதுல வந்து வந்து தீட்சை எடுத்துக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய புரிதல் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமா அவங்களோட ஆலோசனை பண்ணி அவங்களுடைய எண்ணத்தை வந்து எடுத்துன்னு வந்து இங்க பாருங்க இப்படி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அந்த அழுக்கி கொண்டு வர்றதுதான் அந்த திட்டம். அதுக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அது வரும் விரைவாக, ஒவ்வொரு குழுவாக அது அந்த நினைத்து ஒவ்வொரு குழுவும் ஒரு சிறப்பு நிலை அடைவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க கேசன், சொல்லுங்க. ஒரு சந்தேகம், துரியம் துரியாதீதம் இருக்கு இல்லைங்களா? அப்ப துரியம் போன உடனே மனசு அடங்கிருது, மனசு நின்று போயிடுது அப்படிங்கிற கருத்து இருக்கு. அப்போ இறைநிலையோட இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கு. என்னுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா, என்னதான் நம்ம துரியம் துரியாதம் பெரிய மண்டலம் போறோம் அப்படின்னா கூட அங்கே மனம் இயங்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ சுத்தவெளி போய் கூட மனம் இயங்கிட்டு தான் இருக்கு. எப்போ அது ஜீரோவுக்கு போதோ அப்போதான் வந்து நின்றுடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றோம். அப்போ துரியம் போயிட்டாவே அங்க எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குங்க, இந்த கொஞ்சம் விளக்குங்கய்யா. வாழ்வாள மன்னர் நல்ல கேள்வி ஐயா. அதாவது வந்து நம்ம துரியத்துல வந்து போய் நிற்கும் பொழுது மனம் வந்து உயிராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர்லேருந்து தான் மனம் வந்தது. மனம் உயிராக மாறிவிட்ட போது அங்க வந்து மனம் இல்லாத நிலை தான் அர்த்தம். அதனால அந்த உயிர் ஆற்றலாகவே அங்கு இயங்கி கொண்டு இருக்கிறது, அதை நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த துரியத்துல உயிர் அந்த இடத்துல உயிராக தான், உயிர் நிலையில மட்டும்தான் இருக்கிறோம், மனம் விரிந்த நிலையில அங்க இல்லை. அதான் துரியன்றது. சோ உயிராகவே இருக்கிறதுன்னு அர்த்தம். உயிர்ல இருந்தான மனம் வந்தது, அந்த மனம் வந்து உயிராக மாறி விடுகிறதுனால அங்க மனம் இருப்பதற்கு இது இல்ல. அதனால அங்க உயிராக தான் இருந்துட்டு இருக்குது. விரிவலை இல்ல, விரிவலை இல்லை. அதாவது விரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனா விரியாமல் இருக்கிறது. அதான் அந்த துரிய நிலை. சரி, ஓகேங்களா? அந்த நிலையில இருந்துதான் நம்ம என்ன பண்றோம், துரியத்துல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் அங்க தவத்தை முடிச்சுக்கிட்டு அந்த ஆற்றல உடல் முழுக்க அருவி உடல்ல இருக்கிற எல்லா இயக்கத்துக்கும் இல்ல மன இயக்கத்துக்கு கருவிகளை இயக்கத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம்.
அப்ப வந்து நான் உயிராக இருந்த இது வந்து மனமாக விரிந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன். இது உடலுக்குள்ள நடக்கிற விஷயம் இல்லைங்களா? துரிய தவம் பண்றான், தவம் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம இயங்கும் பொழுது அந்த அந்த உயிராற்றலே வந்து மனமாக இயங்க ஆரம்பிச்சது, விரிந்து இயங்க ஆரம்பித்திருது. அதே மாதிரிதான் உடலுக்கு வெளியில துரியாதீசத்துல இந்த மனம் வந்து உயிராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மனம் துரியாதீசத்துல வந்து மறுபடியும் விரிய ஆரம்பிக்குது. விரிய ஆரம்பிச்சுட்டு அந்த பிரபஞ்ச களம் அதையும் தாண்டி எல்லா இடத்துலயும் அது போகும் பொழுது அதை உணர்வதற்காக அந்த உயிர் வந்து மனமாக விரியதான் செய்யும். அந்த இடத்துலயும் விரியுது, அதாவது பிரபஞ்ச களத்திலையும் விரிந்து இருக்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்கிறது. அதுல இருக்கிற பெரிய ஆன்மாக்களோட தொடர்பு வரும்பொழுது அதையும் இது உணர்ந்து கொள்கிறது. அப்போ உணர்ந்து கொள்வதற்காகவே அந்த உயிர் ஆற்றலாக இருந்ததுன்னு விரிய ஆரம்பிக்குது. அது வெளியில் நோக்கி விரியுது, அது சுத்த வெளி வரைக்கும் விரியறதுனால எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்குது. அந்த விரிந்த நிலையில அது என்ன அளவரிசையில இயங்குதுன்றது அது இருக்கிற இடத்துக்கு தக்கவாறு, இருக்கிற நிலைக்கு தக்கவாறு அது வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் வந்து நம்ம வந்து ஆல்பா பீட்டா அப்படி தீட்டா வேவ்னு சொல்லிட்டு அந்த சுத்த வெளி வரைக்கும் நம்ம வந்து மன அலையை வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க. அந்த வேறுபடுத்திய நிலையிலையும் அது இருக்கிறது. அதனால வந்து மனம் வந்து துரியத்துல உயிராக இருக்கிறது, அது உள்ளுக்குள்ள விரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அது வெளியிலும் பிரபஞ்ச அளவுக்கு விரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்கொள்ள முடியல ஐயா, வாழ்கொள்ள முடியல. நன்றி, வாழ்கொள்ள. அடுத்ததாக குமரன் ஐயா அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். வாழ்கொள்ள முடியல. பேரியக்க மண்டலத்துக்கு எல்லை உண்டா? எல்லையற்ற தானே ஐயா, அது எல்லையற்று இருக்கிறது தானே, அதை யாரும் எவ்வளவு சொல்லவே முடியாது. தாண்டி சுத்த வெளிக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றது ஏன்? இல்ல இல்ல, பேரியக்க மண்டலத்துக்கு எல்லாம் இருக்கிறது, அது இல்ல நீங்க இறை நிலைக்கு தான் எல்லாம் இல்ல. இது பேரியக்க மண்டலத்துக்கு எல்லாம் இருக்கிறது, அதுதான் வந்து ரூபா நிலை, ரூப நிலைன்னு அர்த்தம். ரூபம்னா கோள்கள் நட்சத்திரங்களை ரூபமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபமாக இருக்கக்கூடிய வரி தான் வந்து இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் தான் பேரியக்க மண்டலம்னு அர்த்தம். ரூபமற்ற நிலை தான் அதுக்கப்புறம் சுத்த வழி இருக்கிறது. அதுக்கு ஒரு எல்லை உண்டு, கண்டிப்பா உண்டு, எல்லை உண்டு. வாழ்கொள்ளமுடன். நன்றி, வாழ்கொள்ளமுடன். அதுக்கப்புறம் பாரதிதாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்வளமுடன் சொல்லுங்க ஐயா. பாரதிதாசன் ஐயா, ஐயா ஐயா வாழ்வளமுடன் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, வாழ்வளமுடன் ஐயா. இப்போ என்னுடைய கருத்து அறிவுரைன்னு எடுத்துக்கோன்னா கருத்து தாங்க. அதுப்போ மருள்நிதியர் ஊக்க பயிற்சி சொல்றோம் இல்லைங்க, அது நம்ம வந்து ஒவ்வொரு அறக்கட்டிலையும் சிறப்பாக நடத்தும் பொழுது மருள்நிதிகள் எல்லாமே டெவலப் ஆகும்போது சப்ஜெக்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகும்போது திணிவுப்பட்ட காந்தத்திலிருந்து வருகின்ற அலை எல்லாத்தையும் இழுத்துருன்ற மாதிரி மகிழ்ச்சி சொல்றாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அருள்நிதியுமே வந்து சப்ஜெக்ட் வைஸ், இப்போ நம்ம ஜூம்ல ஆன்லைன்ல சந்தேகம் கேள்வி பதில் கேட்குறோம், இது ஒவ்வொரு அறக்கட்டிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி மாதிரி இந்த மாதத்துக்கு ஒரு முறையோ இதை பிளான் பண்ணி ஒவ்வொரு அறக்கட்டில இருக்க அருள்நிதிகள் கூட்டம் போட்டு எல்லாமே டிஸ்கஷன் பண்ணும்போது சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம கிட்ட வர ஆற்றல் வந்து கண்டிப்பா இழுத்து கொண்டு வரும்ன்ற மாதிரி மகிழ்ச்சி கருத்து தான். அது நம்ம சிறப்பா கொண்டு போகலாம் இல்லைங்கயா. சப்ஜெக்ட் வைஸ் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகும் போது தவமையும் சிறப்பா நடக்கும், அறக்கட்டளை சிறப்பா நடக்கும். விதத்திரை கருத்துக்கள் கண்டிப்பா மக்களிடையே இது ஒரு இல்ல, இது நல்லா ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற கருத்து தான். அதாவது வந்து இப்ப நேரடியான இந்த வகுப்பு வந்து நேரடியா இருக்கணும், நேரடியா இருக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் விஷயம். நாங்க எங்க அறக்கட்டளையில பூர்வசக்தின் அறக்கட்டளை எல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கலந்துரையாடல் பண்ணுவோம். அப்ப கலந்துரையாடல்ல வந்து நேரடியா அவங்களுக்கு கருத்து பரிமாற்றமும் இதுவும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு அறக்கட்டளையிலும் செய்யும் பொழுது அந்த இது வந்து நீங்க சொல்றக்கூடிய அந்த அருள்நிதியர்களுக்கு வந்து ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை திட்டமிட வேண்டும், அது ஒவ்வொரு அறகட்டிலையும் கன்சிடர் பண்ணணும். நீங்க சொல்ற கருத்தை வந்து மற்றவங்க தான், அதாவது ஒவ்வொரு அறகட்டிலையும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு தான் கேட்டுக்கொள்ளுகிறோம். நீங்க நடத்தும் போது மத்த அறகட்டில இருந்து வரலாமே, நாங்களோட கலந்துக்கலாமங்க? அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களும் கலந்து கலந்துக்கலாம். ரொம்ப தூரம் வந்து இருந்து கலந்து சிரமப்பட வேண்டிய இல்ல, ஒரு கலர் அறக்கட்டில இருந்து பக்கத்துல இருக்கிற அறக்கட்டில இருக்கவங்க வந்து கலந்துக்கலாம்.
ஓகேங்க ஓகேங்க, அது ஒரு விஷயங்க. அடுத்து நம்ம மகிழ்ச்சியுடைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியான்னு ஒரு பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தில் எல்லா கருத்துக்களும் வரணும், ஒரு வேர்டு மட்டும். இப்போ அணுத்துகள் அப்படி எடுத்து அணுத்துகள் அந்த பேஜ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு சில விஷயம் அந்த மாதிரி மகிழ்ச்சியுடைய கருத்துக்கள் சேர்ந்த மாதிரி ஒரு புத்தகம் அந்த மாதிரி இதுவரையும் வரல இல்லைங்க. ஜென்ரலாகவே இப்போ நான் சொல்றது நீங்க புரிஞ்சுட்டுப்பீங்க நினைக்கிறேன். என்சைக்ளோபீடியான்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, அந்த புத்தகத்தில் இப்போ பிரம்மம் அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு லைன் இருக்கும், அது நேரம் பேஜ் நம்பர் இருக்கும். அந்த பேஜ் நம்பர் ஓபன் பண்ணா அந்த பிரம்மத்தை பத்தி ஃபுல் விளக்கம் அப்படி அது க்ளோசரின்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி அந்த க்ளோசரின்றது வந்து அது அது தொகுத்து வழங்கணும். இன்னும் மகரிஷியோட இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம நிறைய தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அது ஒவ்வொருத்தரும் ஒரு செய்ய வேண்டிய இருக்கும், நம்ம தான் அதெல்லாம் என்னன்னு பார்த்து செய்யணும். நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குது. அவரு சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிட்டாரு, இனி அதை வந்து மேம்படுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். செய்யலாம், அதாவது கொஞ்சம் பின்னால வரவங்க ஒவ்வொரு ஆசிரியரும் அதுக்கான வழிமுறையில செய்வாங்க. பார்ப்போம் என்ன வர போட்டிருக்கீங்க. கண்டிப்பா செயல்படுறோம். நன்றி நன்றி ஐயா. நம்ம இந்த கேள்வி பதில இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். காலம் சரியாக முடிந்து விட்டது என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்கிறோம். அம்மா அவர்கள், சரஸ்வதி அம்மா அவர்கள், நீங்க